ச்சே, எங்க அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு அனுப்பிச்சு காசு, அந்த காசு போய் நான் தொலைச்சிட்டேனே. இந்த மாசத்தை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. கார்த்திக், நான் விஷ்ணு பேசுறேன்டா. ம், சொல்றா. புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வந்திருக்கேன், சும்மா ரெண்டு நாள் வந்து தங்கிட்டு போயேன். இல்ல பரவாயில்லடா. ரொம்ப சீன் போடாத, வந்து தங்கிட்டு போனா தங்கிட்டு போடா. ஓகேடா, பாய்டா. கார்த்திக் மரண்டா. ஒரே டென்ஷன்ரா. ஏன் காலேஜ் சேர்ந்தாலே ரெக்கார்டு இது அசைன்மெண்ட் இதுன்னு சாவடிக்கிறாங்க. அதெல்லாம் விதிரா, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. என் ஒத்த தலையே சுத்துது. ஹே, இந்த நான் புதுசாக குடி வந்திருக்கேன் வசந்த மாளிகை, எப்படி இருக்கு? உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. ஹே வாடா, உட்காரா. ம், தேங்க்ஸ்டா. அப்புறம் வீடெல்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ம், சூப்பராக இருக்குடா. எவ்வளோ வாடகை? 1500. 1500? ஏன் இவ்வளோ கம்மி? கீழ் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தது, அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி தூக்குமாட்டி செத்துருச்சு. தூக்குமாட்டி செத்துருச்சா? அட பாவி. ஏதோ பேய் இருக்குன்றாங்க, பிசாசு இருக்குன்றாங்க. அதுக்கு பயந்துட்டு யாரும் இந்த வீட்டுக்கு குடி வரலன்னு சொல்லிட்டு கம்பி ரெண்டு கண்ணி விட்டாங்களா. உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கா? இல்லை, ஏதோ சவுண்டு கேட்கணுவாங்க, ஆனால் நான் எதையும் பார்த்ததில்லை. நான் ஹவுஸ் ஓனர் சொல்லுவார், தானா கதிரெலாம் திறக்குது அப்படி இப்படின்னு. ஆனால் எனக்கு எதுவுமே நம்ம தெரியல. அப்புறம் சொல்கிறா, என்ன கதவு திறந்துருக்கு? திறந்துருக்கா? என்ன மூடி தானே வச்சுருந்தேன். அப்புறம் எப்படி? ஹே ஹே, இவன்டா. ஹே வாடா, ரொம்ப காலத்து ஐடி பண்ணுறேன். சிவானி. ஹலோ. ஹாய். ஹாய். இந்த வீடே என் மூலம் தான் எனக்கு. சி, இவன் மூலம் தான் எனக்கு வந்துச்சு. எப்படி? ஹவுஸ் ஓனருக்கு தெரிஞ்ச பையன். நான் தான். எப்போ வந்த? இப்போ தான், ஜஸ்ட் நவ். சரி, உட்கார். ஆ, உட்கார். தேங்க்ஸ். வந்துலேருந்து பார்த்துட்ருக்கான், ஒரே சோகமாக இருக்கு. என்ன பிரச்சனை உனக்கு? ஒன்றும் இல்லைடா, இந்த மாதம் எங்கள் அம்மா எனக்கு அனுப்பி வச்ச பணத்தை நான் தொலைச்சிட்டேன். அதான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலடா. ஏற்கனவே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க, திருப்பியும் கேட்டு அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. பாருங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கிறா இருக்கோம், என்ன ஓவராக பண்ணுற? ஏய், நீ ஒன்றும் கவலைப்படாதடா, அங்கே இருக்கோம். அப்புறம் அவங்க கூட இருக்கான். அப்புறம் என்ன என்ன பிரச்சனை? நீங்கள் இருப்பீங்கடா, ஆனால் தங்குறது மற்ற செலவுக்கெலாம் நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டா. யாரை கேட்கறது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. அதான் நம்ம வீடே நம்ம அவசரம் இரு. அப்புறம் என்ன? ஏய், பிரச்சனையே இல்லை, நீ இங்கேயே இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஏய், நீ போய் ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் கேட்டு வந்துடுறா. ரொம்ப கேட்டு வரேன். ஏய், கவலையே படாதரா, ஒன்று போகிறா அவர். இன்னும் கவலைப்படாதரா, ஜாலியாடுறா. சந்தோஷமா ஒன்றும் சொல்லடா, அவரு ஓகேன்ட்டாரு. ஆ, இப்போ என்ன சந்தோஷமா? சொன்னல அவருக்கு. வாங்கி போய் சாப்பிடு போ.
ஹலோ பாஸ், என்னாச்சு? லைட்டாக தலைவலியா? லூசுறேன். ஏய் போய் சாப்பிடுடா. ஏய் மதியம் தூங்க கூட வா, அப்புறம் காலி ஆகிடும். வா, அடிச்சர் பண்ணுறாங்கடா. ஏய் என்னடா பேய் மாதிரி சுற்றிட்டு இருக்க, போய் படுறா. நான் வெளில போய் படுத்துக்கிறேன், அதான் எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். எங்கேயாச்சும் போய் தலைப்போ. ஏய் போகும்போதே அந்த லைட்டை நினைச்சிட்டு போயிடுறா. ஒரு வேலையும் செய்ய மாட்டானுங்க. நிறுத்துறா, நிறுத்துன்னு சொல்றேன்ல, நிறுத்துறா.
உனக்கு பிடிக்கலனா விட்டு அதுக்கு மற்றவங்க ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணாதடா புரியுதா ஏய் என்ன என்ன ஆகட்டும்ண்ணா அதுக்கு ஃபோனே ரிங் ஆகலடா ஆகட்டும்ண்ணா அதுக்கு ஏன்டா இவ்வளோ கேவலமா பிடிக்கலடா சுத்தமாக இப்படி பண்ணல எனக்கு பிடிக்காதடா ஏய் என்ன என்ன போ இதுவும் பிடிக்காத எனக்கு எப்பவுமே இப்படி தான் நான் நீ தப்பா நினச்சிக்க சாரிடா சாரிடா டே ஏய் நீ பேசாத ஏய் அவனை பேச சொல்லுவீங்கடா அப்படா ஏய் பிடிக்கலடா எனக்கு கிளம்பணடா உன் மேல பிரச்சனை இல்லடா எனக்கு அவன் கேரக்டர் சரியா பிடிக்கல என்ன விடு இல்லடா டே ப்ளீஸ்டா டே டே போட்டு விடுறா அவன் ஏய் என்ன பெரிய மனடா நீ போடா விடுறான் போட்டான் அவன் ஊரு கிளம்பதான் சொல்லிட்டு இருந்தான் இப்போ அந்த சீன் போட்டு கிளம்பிட்டான் அவ்வளோதான் எப்படி தான் அவன் போயிருப்பான்டா ஏய் சாரிடா நீ தப்பா நினைச்சுக்கடா போயிட்டான் டே சாரிடா டே கவலைப்படாம தூங்குடா அவன் வந்துடுவான் எங்கே போகிறான் இல்லைடா என்னால் தாண்டா அவன் வெளில போனான் பரவாயில்ல இது வந்து காலையில் பேசிக்கலாம் அப்படியே தூங்க போயிடு போயிடுன்னு சொன்னால் கேட்க மாட்டேன் இப்பயாவது நான் சொல்கிறது கேளு கீழே போய் பாரு எல்லா உண்மையும் தெரியும் என்னது கனவு ஒருவேளை உண்மையா இருக்குமோ விஷ்ணு எங்கே விஷ்ணு விஷ்ணு ஒருவேளை கீழே இருப்பானோ விஷ்ணு 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 எங்க போயிட்டாங்க இன்னொரு ரூம் லாக் ஆயிருக்கு என்ன சாவி அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் விஷ்ணு என்னடா விஷ்ணு சிவா
யாரும் அவங்கள இப்படி பண்ணுது சார், போன சார், சார் சார் எங்க இருக்கீங்க சார், சார் சார் அவர் சொன்ன சார், சார் சார் என் ஃப்ரெண்ட்ஸை கொண்டுட்டாங்க சார், சார் யாரும் பண்ணது என்ன சொல்றேன் பாக்குறியா? எங்க இனத்துல ஒருத்தவனை கொல்றதுக்கு முன்னாடி சொல்ற மந்திரம் தான் இது. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் கொன்னான்னு நினைச்ச? என் இனத்தவன் தான். நாங்கள் சாத்தான் திரும்பி வர்றதுக்காக தான் பாடுபட்டு இருக்கோம். இன்னும் ஒரு கொலை பண்ணா போதும், சாத்தான் திருப்பி வந்துடுவாரு. அட பாவி, உன்ன போய் நம்ம என்னடா? நான் கெட்ட வந்தான்டா, சாத்தான் திரும்பி வர்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். உன்னை விட மாட்டேன்டா உன்னை. உன்னை இப்ப கொல்ல போறதும் நான் தாண்டா. என்னடா பண்ற? என்ன போய் கொலை பண்ண வச்சீங்களா? இந்த உலகத்துல நான் திருப்பி வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது என்னோட புது ஜென்மம்.